GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. அவர் வந்து கொண்டிருக்கிறார் அந்த வழியில நின்னுட்டு இவர்தானுங்க எடப்பாடின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் நடந்தது போல தெரியுது. உங்களுடைய கட்சியினுடைய விவகாரம் வந்து எங்கிட்ட இப்ப பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்ற அளவுக்கு அவர் சொல்லிவிட்டார். பாஜக தான் அதிமுக இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் வந்து முடிவு செய்கிறது என்ற அளவுக்கு இருக்கின்ற ஒரு கட்சியில வந்து ரேட்டிங் நடக்கும் போது ஏன் மோடிக்கு தெரியாதா, இவர் என்ன பேச வர்றாருன்னு தெரியாதா? ஓபிஎஸ் அந்த அளவுக்கு நாம் வந்து புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பிரதமர் கருதுகிறார். ஏன்னா தன்னுடைய காலில் வந்து விழுந்து சரண்டரான ஒரு மனிதர், அவரை வந்து இன்னும் அடிக்கிறதுல அர்த்தம் இல்லை என்று நினைக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஓபிஎஸ் சசிகலா இணைவார்களா? நீக்கிற விஷயங்களானாலும் சரி, இல்ல உள்ள கொண்டு வர விஷயங்களானாலும் சரி, புது போஸ்ட் கொடுக்கின்ற விஷயங்களானாலும் சரி, இது சசிகலாவே இன்க்ளூட் பண்ணிருக்கலாம் இல்லையா? அதை ஒண்ணுமே செய்யாததுக்கு காரணம் என்னவென்றால், 28ஆம் தேதி சென்னை வருகிறார் மோடி அப்படின்னு சொல்றாங்க. ஏர்போர்ட் பாஸ் யாருக்கு கொடுக்கறாங்கன்னு பாப்போம். அதன் பிறகுதான் நமக்கு பழங்குடியின பெண் ஒருவரை நாங்கள் குடியரசுத் தலைவராக ஆக்கியிருக்கிறோம். ஒடிசால் இருக்கிற அந்த டைம்ல தான் அங்க வந்து 13 மக்களை வந்து சுட்டுக் கொன்றார்கள். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லிக்கு சென்றிருந்தார். 22ஆம் தேதி சென்ற எடப்பாடி பழனிசாமி 26ஆம் தேதி தான் சென்னை திரும்புவார் என செய்திகள் வெளியாச்சு. அவங்களுக்கு ப்ரோக்ராம் ஷெட்யூல் அப்படி தான் போட்டிருந்தாங்க. திடீரென நேற்று மாலை சென்னை திரும்பிட்டார். பல்வேறு விதமாக செய்திகள் வெளியாகுது, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து முக்கியமாக ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் தான் அவர் வந்து தேடி அங்கு சென்றார் என்று நான் கருதுகிறேன். அது பிரதமரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் சென்றிருக்கிறார். அதன் பிறகு முடிந்தால் அமித்ஷா, இது ரெண்டும் தான் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ். வேணுமென்றால் இது ரெண்டும் நன்றாக போய்விட்டால் அப்புறம் JP நட்டா, இதுதான் அங்கிருக்கின்ற ஒரு ஹைரார்கியாக பார்க்க வேண்டும். ஆனால் அந்த பிரதமருடைய இருக்கின்ற அந்த சந்திப்பே வந்து ஒழுங்காக நடக்கவில்லை. அது ஏதோ ஏனோதானோன்ட்டு ஒரு அண்ணாமலை நின்றுருக்காரு. அதே மாதிரி அதாவது பிரதமர் வந்து கொண்டிருக்கிறார், அந்த வழியில நின்றுட்டு இவர் தானுங்க எடப்பாடின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் நடந்தது போல தெரியுது. அதை தாண்டி ஒன்றும் பெரிதாக பேசியதாக தெரியவில்லை. அப்போ பிரதமரை பொறுத்தவரை, பிரதமர் இந்த இஷ்யூ வந்து உங்களுடைய கட்சியினுடைய விவகாரம் வந்து எங்கிட்ட இப்போ பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்ற அளவுக்கு அவர் சொல்லிவிட்டார். ஆனால் அதே இடத்துல வந்து அவர் அலட்சியப்படுத்தவில்லை. அதாவது ஒரு கட்சி தலைவர் வருகிறார், அவரை சந்திச்சுட்டாங்க, ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு பண்ணார். ஓபிஎஸ்க்கு அது கூட பண்ணவில்லை, இவருக்கு இந்த அளவுக்காக செய்தார். அதே மாதிரி திரௌபதி முர்முவினுடைய அந்த என்னது மனு தாக்கல்ல ஓபிஎஸ் சென்றிருந்தார். அப்ப அந்த சமயத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு அதாவது ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி கூட அவரால் செய்ய முடியல, ஓபிஎஸ் செய்ய முடியல. அப்ப இபிஎஸ்னுடைய பயணம்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பேரிட் பண்ணி பாத்தீங்கன்னா, ரெண்டு எடுத்து வச்சு ரெண்டு சைடு பை சைடு வச்சு பார்த்தோம்னா, இபிஎஸ்னுடைய அந்த பயணம் வந்து வெற்றிகரமான பயணமாகத்தான் அமைச்சிருக்கிறது. அவருடைய அந்த நோக்கம் நிறைவேறி விட்டது. இனி டெல்லியில இருந்து பிரயோஜனம் இல்லை, அதனால திரும்பிட்டாருன்னு நான் பார்க்கிறேன். இணையதளங்கள்ல புகைப்படங்கள் வெளியாகுது இல்லையா? அதே போல ரவீந்திரநாத்தும் சந்திக்கிறாரு. அவர் வந்து இயல்பா நடந்து பேசிட்டு வர மாதிரி இருக்குது. அது கரெக்ட் தான். ஆனால் இதுல இப்போ வந்து இபிஎஸ்னுடைய நோக்கமே வந்து இவ்வளவுதான், பிரதமரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் தான் இருந்தது. அது தனியாக ஒரு மீட்டிங் கிடைத்திருந்தால் நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் மவுஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அவருடைய அந்த கம்ப்ளீட்டாக அதிமுகவை தன்னுடைய பக்கம் கொண்டு வந்ததில் வந்து அங்கே ஒரு என்டார்ஸ்மெண்ட் வாரி, அதாவது சரி நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்ற அந்த என்டார்ஸ்மெண்ட் வந்ததாக வைத்திருக்கலாம். ஆனால் அது ஏன் பிரதமர் செய்யவில்லை என்றால், பிரதமருக்கு இன்னும் டவுட் இருக்கிறது. ஏனென்றால் இன்னமும் அவர்கிட்ட இன்னும் 1-2 துருப்பு சீட்டுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் கட்சியினுடைய சின்னத்தை வந்து ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் சேர்ந்துதான் கொடுத்திருக்கிறார்கள் இல்ல தேர்தல் ஆணையம். அப்படி இருக்கின்ற ஒரு துருப்பு சீட்டு ஒன்று கையில இருக்கிறது. அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்திருக்கிறார். அதில் வந்து முக்கியமான அவருடைய கோரிக்கை என்னவென்றால், நான் வந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், நான் வந்து கட்சியினுடைய பொருளாளர், நான் வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர், என்னை எப்படி நீங்க நீக்க முடியும் என்ற அந்த கேள்வி எழுப்பியிருக்கிற, யார் நீக்கினார் என்ற அந்த கேள்வி எல்லாம் இருக்கிறது. அப்ப இது இருக்கின்ற அந்த கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா, அந்த கன்ஃபியூஷன் நிலவுகின்ற வேலையில் வந்து நாம் சந்திக்க வேண்டிய இவரை வந்து அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு ஓபி ரவீந்திரநாத் என்பது ஒரு அந்த கட்சியிலேயோ இல்லை என்றால் எந்த ஒரு விதத்தில் பார்த்தாலும் ஒரு ஒரு ஹார்ம்லெஸ், அதாவது மோடிக்கு எதிராகவோ பாஜகவுக்கு எதிராகவோ இல்ல அதிமுகவுக்கு சார்பாகவோ ஒன்றும் செய்யக்கூடிய ஒரு மனிதன் கிடையாது. அப்போ அவரை சந்திப்புகளில் வந்து யார் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏதோ ஒரு ஒரு கீழே இருக்கின்ற ஒரு நபர் வந்து சந்திக்கும் போது
அதனுடைய அந்த மரியாதை வேறையாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ எடப்பாடிக்கும் நடந்திருக்கிறதாக பார்க்க. கட்சியில 95% பேர் எனக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, ஆனால் சில நடவடிக்கைகளில் போட்டி போட்டுக்கிட்டு அவர் வந்து அறிக்கைகள் விடுவதும் சில பேர் நீக்கிறதும் நான் நீக்கப்பட்டவங்களுக்கு அவர் பதவி கொடுப்பதும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பேசுகிறதுக்காக போனார். வருமான வரித்துறையினர் வந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் சோதனை நடத்துகிறாங்க, இதை பற்றி பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்குமாறு கோரியிருந்தார். ஆனால் நேரம் ஒதுக்கலை, அந்த டென்ஷனில் தான் வந்து உடனே புறப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவெடுத்துட்டார் அப்படிங்கிறது செய்திகள் வெளியாகுது. இப்போ வந்து திடீரென்று ஏன் இந்த மாதிரியான சோதனைகள் வர வேண்டும், ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் வந்து இந்த சோதனைகள் நடந்தது கிடையாது, அதன் பிறகு கூட நடந்தது கிடையாது, அதன் இப்படி ஒரு தருணத்தில் அதாவது July 11 வந்து இவர் வந்து பதவியேற்கிறார், அதாவது என்னது இடைக்கால பொதுச் செயலாளராக நியமனம் வருகிறது, அதன் பிறகு ரெய்டு வருது இல்லையா, அப்ப நிச்சயமாக அதனுடைய ஒரு பின்னணி இருக்கும் என்று அவர் நினைக்கிறார். அது ஏன் அந்த பின்னணி இருக்கும் என்று நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கின்ற நபர்களுக்கு மீது வருமான வரித்துறை சோதனையே நடக்காது என்றதுதான் சமீப கால உண்மையா இருக்கிறது. அது ஜெகனுடைய கட்சியானாலும் சரி, அந்த மாதிரியான எந்த கட்சி எடுத்து பாருங்களேன், அதாவது பாஜகவுக்கு சாதகமா இருக்கின்ற அசாதுதீன் ஓவைசி ஆனாலும் சரி, அவர் எதிர்த்தரப்புல தான் நின்று கொண்டதாக நமக்கெல்லாம் தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறார். பட் அவர் மேல ஒரு ஐடி ரைடோ இல்லை என்றால் இடி ரைடோ இல்லை என்றால் என்ஐஏ ரைடோ ஒரு ரைடும் நடந்து கிடையாது அந்த மாதிரியான நபர்கள் மீது. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில அதிமுக இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கின்ற ஏறத்தாழ பாஜக தான் அதிமுக இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் வந்து முடிவு செய்கிறது என்ற அளவுக்கு இருக்கின்ற ஒரு கட்சியில வந்து ரேட் நடக்கும் போது அது நிச்சயமாக சந்தேகத்தை உளவாக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்போ அந்த ஒரு பேசிஸ்ல வந்து அதை பேச வேண்டும் என்ற நினைப்பது வந்து தவறில்லை என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு இடம் கொடுக்காது. ஏன் மோடிக்கு தெரியாதா, இவர் என்ன பேச வர்றாருன்னு தெரியாதா, இவர் வந்து நிச்சயமாக உளவுத்துறை மூலமாக அது வந்து அந்த தகவல் அவருக்கு போய் இருக்கும். முன்னாடியே வந்து என்ன பேச போறாருங்கிற அந்த லிஸ்டே கூட அந்த ஐபிக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அவர்கள் வந்து அந்த டெல்லியில கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா கவர்னர் மூலியமாக போயிருக்கும். அந்த கவர்னர் கூட தினம் ஐபியினுடைய ரிப்போர்ட் கேட்டுக்கொண்டுதான இருக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து இது தேவையில்லை, இதை தவிர்த்து விடலாம் என்றால் ஓபிஎஸ் அந்த அளவுக்கு நாம் வந்து புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பிரதமர் கருதுகிறார். என்றால் தன்னுடைய காலில் வந்து விழுந்து சரண்டரான ஒரு மனிதர், அவரை வந்து இன்னமும் அடிக்கிறதுல அர்த்தம் இல்லை என்று நினைக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அப்போ ஓபிஎஸ்ஐ அகாமடேட் பண்றதுக்கான அந்த வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக உங்களையும் ஏற்கிறேன் என்ற அந்த பாணியில் இருக்கிறது தான் ஒரு இந்த ஹாஃப் பாதி சந்திப்பு என்று நான் அதான் என்னுடைய ஒரு கணக்காக இருக்கிறது. புதிய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதிமுகவில், எடப்பாடி பழனிசாமி தரப்பு. அதன்படி வங்கி கணக்குகளில் அவர் வந்து அக்சஸ் பண்ணலாம், அதை அதை பருந்து அந்த பரிவர்த்தனை நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வங்கிகளும் சில இது அனுமதி தந்துருச்சு. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் ஆர்பிஐக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து தலையிட்டால் அது இறுதி முடிவு எடுக்கணும், அது வரைக்கும் நீங்கள் வந்து நான் தான் பொருளாளர், அதனால் நிறுத்தி வைக்கணும்னு ஒரு கடிதம் எழுதி, இதை எப்படி பார்க்குறீங்க? அது இல்லை, ஆர்பிஐக்கு எழுதி என்ன பிரயோஜனம், அந்தந்த வங்கிகளுக்கு தான் எழுத வேண்டும். அந்த வங்கிகள் எல்லாம் வந்து இண்டிபெண்டன்டாக ஆப்ரேட் செய்கின்ற இயக்கங்களாக தான் இருக்கிறது. அவர்கள் வந்து ஆர்பிஐ கிட்ட டைரக்ஷன்ஸ்க்காக போவாங்க, அதாவது பொத்தம்பதுவாக ஒரு வங்கி எப்படி செயல்பட வேண்டும், இந்த மானிட்டரி பாலிசி ஒன்று ஆர்பிஐ செட் பண்ணும், அதே மாதிரி நீங்கள் என்ன லெண்டிங் பண்ணலாம், என்னென்ன எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கடன் கொடுக்கலாம், எந்தெந்த சமூகங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும், அந்த மாதிரியான பல வரைமுறைகள் இருக்கு. இந்த வரைமுறைகள் வந்து ஒழுங்காக கடைபிடிக்கிறார்களா, இதுதான் ஆர்பிஐனுடைய ஒரு ரெமிட்டாக இருக்கிறது. அவர்கள் அதை மட்டும்தான் பார்க்க வேண்டும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஆர்பிஐக்கு லெட்டர் எழுதுறது யாருடைய அந்த யுக்தி என்று தெரியவில்லை. இருந்தாலும் ஏதோ எழுதிட்டாரு, சக்திகாந்ததாஸ் அங்கே உட்கார்ந்து இருக்காரு என்ற தைரியத்தில் எழுதியிருக்கிறாரா என்றுன்னு தெரியவில்லை, எழுதியிருக்கிறாரு. நியாயமாக பார்த்தால் அந்த வங்கியினுடைய பேங்க் மேனேஜரை அணுகி சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கிறது. அந்த வங்கியினுடைய அந்த மேனேஜர் என்ன செய்வாரு, அவருடைய சீனியர்கிட்ட கேட்பாரு, இங்க இருக்கின்ற ரீஜனல் மேனேஜர் கேட்பாரு. அந்த ரீஜனல் மேனேஜர் சரி கட்சி சார்ந்த விஷயமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வேணாலும் ஒரு சிஜிஎம் கிட்ட சென்ட்ரல் சீஃப் ஜெனரல் மேனேஜர் கிட்ட கேட்பாரு. இது இத்தோட அது முடிந்துவிடும், அவர்கள் அங்க ஒரு முடிவை எடுப்பார்கள், இல்ல இல்ல இந்த கட்சியில் வந்து கரெக்டாகத்தான் செஞ்சிருக்காங்க, இவர்கள் வந்து எல்லா ஆவணங்களும் கொடுத்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு அது வந்து நிரூபித்து விட்டால் நிச்சயமாக அந்த வங்கி கணக்கு எல்லாம் திண்டுக்கல் சீனிவாசன் தான் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நிலை வரும். அதுல ஒரு வரி குறிப்பிடுறாரு அவரு, இந்த மாதிரி அவங்க புதுசா நிர்வாகிகளை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதை தொடர்ந்து நாங்க வந்து தேர்தல் ஆணையத்தை கொடுத்துருக்கோம், நீதிமன்றத்துலாம் போயிருக்கிறோம், இறுதி முடிவு தேர்தல் ஆணையம் தான் எடுக்கும், அது வரைக்கும் நிறுத்தி வைக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஆர்பிஐக்கு எழுத வேண்டிய லெட்டர் கிடையாது, நீங்க வந்து வங்கி மேலாளருக்கு எழுதி வேண்டிய. ஆர்பிஐ அதை கட்டுப்படுத்த முடியாது, அப்ப வங்கியுடைய இந்த மாதிரி செயல்பாடு ஆர்பிஐ கட்டுப்படுத்த முடியாது. இல்ல இல்ல, இப்ப ஏறத்தால ஆர்பிஐ ஒரு போஸ்ட் பாக்ஸாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இப்ப ஆர்பிஐ என்ன பண்ணுவாரு,
சரி நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான லெட்டர் வந்தனால அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கிட்ட இருந்த லெட்டர் வந்ததுனால முன்னாள் முதலமைச்சர் கிட்ட லெட்டர் வந்ததுனால அலட்சியப்படுத்த மாட்டாங்க. அந்த பேங்க் பிரான்ச்சுக்கு வேணா அனுப்பி விடுவாங்க, இல்லைன்றா அந்த சிஜிஎம்க்கு வந்து அனுப்பி விடுவார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் என்ன நடவடிக்கை இருக்கிறார்கள் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் கூட இந்த ஒரு ஒரு நபருடைய ஒரு தனிப்பட்ட நபருடைய அந்த ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா, தேர்தல் ஆணையம் வந்து முடிவெடுக்க வேண்டும், சுப்ரீம் கோர்ட் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லக்கூடாது. அது வந்து தேர்தல் ஆணையம் கூற வேண்டும், இல்லை என்றால் சுப்ரீம் கோர்ட் கூட வேண்டும். அவர்கள் ரெண்டு பேரும் வந்து யார எங்கேயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இந்த பிரச்சனையை பத்தி யாருமே ஒன்றும் பேசவில்லையே. இத்தனைக்கும் வந்து ஓபிஎஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகியிருக்கிறார். அப்படி இருந்தும் கூட அவர்கள் என்ன கூறுகிறார்கள்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் எடுத்துடலாம் அப்படின்னு மட்டும் தான் கூறியிருக்கிறாரே தவிர அதை தாண்டி ஒன்றும் கூறவில்லை. நம்மளுடைய ஹைகோர்ட் என்ன கூறியிருக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட், உங்களுக்கு பிரச்சனை இருந்தா நீங்க சிவில் சூட் போடுங்கன்னு தான் கூறியிருக்கிறது. அது எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு சிவில் சூட் முடிஞ்சு வர்றது? அப்போ ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் எந்த ஒரு அமைப்பு பார்த்தாலும் ஒரு அமைப்பும் வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாக இன்னும் பேசவில்லை என்ற அந்த நிலையில் வந்து வங்கி கணக்கை முடக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக இல்லை என்றதான் நான் பார்க்கிறேன். ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதுகிறார். இதை பற்றி இது ஆமாம் எடப்பாடி கடிதம் எழுதுகிறார். இதை பற்றி சசிகலா வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிமுகவில் இருக்கிற ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேனியில் அவர் இருக்கிறாரு. இப்படி இப்போ வந்து இந்த மாதிரி நீக்கிறது வந்து இழப்பது வந்து அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க, இது கண்டனத்துக்குரியதுங்கிற மாதிரி ஒரு எழுதுகிறாங்க. இப்போ வந்து முதல் முதலாக ஓபிஎஸ்க்கு அதாவது அவர் தரப்புக்கு ஓபிஎஸ் அவங்களுக்கு வெளிப்படையாக ஒரு கடிதத்தை சசிகலா வந்து எழுதியிருக்கிறாங்க வெளிப்படையாக முதல் முதலையாக. இது வந்து இப்போ எல்லோரும் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைவார்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஓபிஎஸ் ஏறத்தால கட்சியிலிருந்து புறந்தள்ளன மாதிரி தானே இருக்கிறாரு, கம்ப்ளீட்டாக தள்ளி விட்டாங்க. இப்போ அதிமுக அதாவது எடப்பாடியினுடைய அதிமுகவுக்கு அவர் அவருக்கு இடம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியினுடைய அதிமுக தான் இன்றைய அதிமுகவாக இங்க இருக்கின்ற அந்த ஹைகோர்ட் ஆனாலும் சரி இல்லை அதிமுக இருக்கின்ற அந்த பொதுக்குழு உறுப்பினர்களானாலும் சரி கருதுகிறார்கள். அப்போ அதுதான் இன்றைய அதிமுகவாக நாம் கருத வேண்டும். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து இவர் வந்து இன்னமும் ஓபிஎஸ் இந்த சசிகலாவினுடைய இந்த நீக்கத்துக்கு ஒரு பாசிட்டிவாக இல்லை நாம் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கலாம் அம்மாவனுடைய அந்த கட்சியை காப்பாற்றலாம் என்றெல்லாம் பேசி இல்லை என்றால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரவில்லை. அப்போ ஓபிஎஸ் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு நீக்கம் வரும், ஒரு மூமெண்ட் வரும், அந்த மூமெண்ட்டுக்கு பிறகு எனக்கு ஏதாச்சும் ஒரு மரியாதை செஞ்சால் நான் அந்த கட்சிக்கே திரும்பி போயிடுறேன் அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கிறாரே தவிர இன்னமும் அந்த சசிகலா என்ற ஆப்ஷனை வந்து எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு இடத்துல வந்து ஓபிஎஸ் இல்லை என்றதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் இதுவரை இல்லை என்றால் இதுக்குள்ளாலே அந்த ஒரு ஒரு போட்டி அதிமுகவாக அவரே வந்து சசிகலாவிட்ட போய் சேர்ந்துருக்கலாம். ஏன் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ஓபிஎஸ்ஸே வந்து கையாண்டு கொண்டிருக்கிறார்? இப்போ அந்த நீக்கிற விஷயங்களானாலும் சரி இல்லை உள்ள கொண்டு வர விஷயங்களானாலும் சரி புது போஸ்ட் கொடுக்கின்ற விஷயங்களானாலும் சரி இது சசிகலாவே இன்க்ளூட் பண்ணிருக்கலாம் இல்லையா? அதை ஒண்ணுமே செய்யாததுக்கு காரணம் என்னவென்றால் இன்னமும் அவருக்கு ஒரு ஹோப் இருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு செய்தால் கூட என்னை வந்து அந்த அளவுக்கு புறந்தள்ள முடியாது, ஏனென்றால் மோதியினால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன், மோதியினால் இந்த கட்சிக்கு கொண்டு வரப்பட்டவன் என்ற அந்த இடத்துல இருக்கின்ற அந்த ஒரு தைரியம் இருக்குது இல்லையா? அதனாலதான் இன்னும் இன்றும் ஓபிஎஸ் வந்து தனித்து நிற்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இல்லை என்றால் என்னைக்கோ சசிகலாவோட இப்போ 28ஆம் தேதி சென்னை வருகிறார் மோடி அப்படின்னு சொல்றாங்க அந்த நிகழ்ச்சி ஒன்றுக்கு. அப்படி வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது தகவல் தான் வெளியாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்போ அதில் வந்து ஏதாவது ஒரு சமரச முயற்சிகள் இருக்கும் அப்படின்னு மோடி ஏதாவது எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா? ஏர்போர்ட் பாஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம், அதன் பிறகுதான் நமக்கு பாக்கி இருக்கின்ற விஷயங்கள் தெரிய வரும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நாளுடைய விசிட்டினுடைய பெரிய ஒரு பிரச்சனை என்னென்றால் டைமே இருக்காது, சுத்தமா டைம் இருக்காது. ஏனென்றால் அந்த ஆளுநரை சந்தித்து பேச வேண்டும், ஆளுநருக்கும் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏறத்தால பாஜகவினுடைய ஒரு அனுபவி மாதிரி தான் ஆளுநர் இங்க நடந்து கொண்டிருக்கிறார். அது அதிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு முதலமைச்சரோடு உட்கார்ந்து பேச வேண்டும், அதே மாதிரி செஸ்ஸுக்கு வந்த நபர்களோடு உட்கார்ந்து பேச வேண்டும், வெளிநாட்டிலிருந்து யாரோ வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இந்த புகைப்படம் இருக்கிறது அந்த எல்லாம் இருக்கிறது, அப்புறம் இனாகரேஷன் இருக்கிறது, பல நிகழ்ச்சிகள் இருக்கின்ற ஒரு தருணத்தில் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய பிரச்சனையை பேசுவது அவ்வளோ ஒரு அதற்கான சமயம் இருக்குமா டைம் இருக்குமானுங்கிறது தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். பட் இருக்க வாய்ப்பு இல்லை என்றால் கூட ஏதாச்சும் சொல்றதுக்கு இல்லை என்றால் ஒரு மனு கொடுக்கறதுக்கான அந்த ஒரு கேப் மட்டும்தான் இருக்கும் என்று நான் இருக்கிறேன் கருதுகிறேன். அதே நேரத்தில் பாஜகவினுடைய தலைவர்களும் இருக்கிறார் இல்லை இங்க
ஒரு மத்திய அமைச்சர் இருக்கிறார், அண்ணாமலை இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் அவர் வந்து நிச்சயமாக ஆய்வு செய்துதான் போவார் என்று நான் கருதுகிறேன். அப்ப நிச்சயமாக கட்சியினுடைய பிரச்சனைகள், அதே மாதிரி கவர்னரை சந்திப்பது, முதலமைச்சரை சந்திப்பது, ஃபாரின் கெஸ்டை சந்திப்பது, இதுக்காக டைம் தான் இருக்குமே தவிர அதை தாண்டி ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கான டைம் இருக்குமா எனக்கு தெரியும். மாணவி ஸ்ரீமதி விவகாரம், அந்த மரண விவகாரத்தில் முதல் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகிச்சு. அதில் வந்து சில அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் இருந்தது, நகைக்கீரல்கள்லாம் இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் அந்த இப்போ சுடிதார் பேண்ட்டோட நாடா வந்து பின்பக்கம் கட்டப்பட்டிருந்தது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இரண்டாவது பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வெளியாகலை, இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்பர் மருத்துவமனை வந்து மருத்துவக்குழு வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்லாம் நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. இப்போ இரண்டாவது பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஏதாவது அதிர்ச்சிகரமான தகவல் வரும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து இந்த வழக்கில் ஒரு புதிய திருப்பத்தை ஏதாவது ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு நினைக்கிறீங்களா? இது எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே இதை வந்து பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் மருத்துவராக இருந்தால் நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்றால் ஒரு சாதியை சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் நிச்சயமான இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்கு என்று நான் கருதுகிறேன். இல்லை, இது ரெண்டும் இல்லாத ஒரு காரணத்தால், இது என்னை பொறுத்தளவில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு டெத் பை சூசைட் ஆகுது, அதன் பிறகு வந்து ஒரு பிரேத பரிசோதனை நடக்குது, அது வந்து ஃபேமிலி சொல்லுது இல்லைல்ல எங்களுக்கு ஏற்புடையது இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு பிரேத பரிசோதனை செய்கிறார்கள். அப்போ இதில் வந்து புதிதாக அந்த அளவுக்கு ஒரு ஆவணங்கள் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இல்லை என்றால் ப்ரூஃப் இந்த குழந்தைக்கு வேற ஏதாச்சும் ஒரு விதத்தில் தான் இந்த மரணம் நடந்திருக்கிறது என்றதுக்கான சான்று வரும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன இருந்ததோ ஏறத்தால் அதே தான் ரிப்பீட் ஆகணும் என்று நான் கருதுகிறேன். அது ரிப்பீட் ஆனால் கூட பிரச்சனை தான். அப்படி ரிப்பீட் ஆன ஆகிற பட்சத்தில் வந்து எப்படி இந்த மார்க்குகள் வந்ததுன்ற அந்த கேள்வி எல்லாம் இருக்கிறது. அது நிச்சயமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலியமாகத்தான் தெரிய வரும் என்று நான் கருதுகிறேன். அதே தான் ஜிப்மர்னுடைய நபர்களும் கூறப்போவார்கள். இது வந்து பொதுவாக நம்மளுடைய இந்த பிரேத பரிசோதனை என்று பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு அந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரிமிட்டிவான ப்ராசஸ் தான். அனைவரும் செய்கின்றது ஒரே விஷயங்களாகத்தான் இருக்கும். அரசியல் சாய்ந்த ஒரு அழுத்தம் இல்லை என்றால் அவர்கள் அந்த என்னென்ன பார்க்குறாங்களோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவாங்களே தவிர அதை தாண்டி ஒரு பிரச்சனையாக்கவோ இல்லை என்றால் அதற்கு ஏதாச்சும் ஒரு தவறாகவோ இல்லை நோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்றதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். இந்த ஜிஹெச்ல பார்த்த அனுபவத்தில் தான் நான். பழங்குடியின பெண் ஒருவரை நாங்கள் குடியரசுத் தலைவராக ஆக்கியிருக்கிறோம், எந்த கட்சியும் செய்யாததை நாங்கள் செஞ்சுருக்கிறோம், எல்லா கட்சியும் பேசுவாங்க செய்ய மாட்டாங்க, நாங்கள் செயலில் செய்து காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினர். மேலும் அவங்க சொல்கிறதுனா உண்மையான சமூக நீதியை பின்பற்றுவது பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு அவர் வந்து பதவியேற்கிறார். நாம் சற்றே பின்னே சென்று பார்த்தோமென்றால் இதே கட்சி தான் இந்த ஒரு சிம்பலுக்காக ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் ஆனாலும் சரி இல்லை ஒரு ராம்நாத் கோவிந்தை ஆனாலும் சரி அந்த பதவியில் வச்சு அழகு பார்த்தது. ஆனால் ராம்நாத் கோவிந்துக்கான அந்த ஒரு மரியாதை இல்லை என்றால் ராம்நாத் கோவிந்த் வந்தது பிறகு எஸ்சி மக்களினுடைய அந்த வாழ்வாதாரம் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறதா இல்லை அவர்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இல்லை என்றால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. ஹத்ராஸ் எப்போ நடந்தது, உன்னாவோ எப்போ நடந்தது, இல்லை என்றால் குஜராத்தில் நடந்த அவலங்கள் எல்லாம் எஸ்டி மக்களை சார்ந்த அவலங்கள் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கோவிந்தனுடைய அந்த டைமில் தான் இருந்தது. அவர் இந்த பிரச்சனைகளை ஒன்றும் கண்டுக்கவே இல்லை என்றுதான் நாம் பேச வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் வந்து பொதுவாக ஒரு கருத்து எங்கேயுமே கூறவில்லை. அவர் வந்து ஒரு கே ஆர் நாராயணனை போல ஒரு நபர் கிடையாது. கே ஆர் நாராயணனுடைய அந்த காலத்தில் தான் இங்கே 2001 ஒரு பாத்திமா பீபி இருந்தார்கள். அவர்களை கண்டனம் செய்து அவர்களை வந்து திருப்பி விழிக்க வேண்டும் என்ற அந்த அந்த இது அந்த வாய்ஸ் கொடுத்ததே வந்து கே ஆர் நாராயணன் தான். அப்போ அந்த அளவுக்கு இல்லை என்றால் ஒரு அவர் தான் என்னை பொறுத்தளவில் ஒரு எஸ்சி ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து கொண்டு எந்த அளவுக்கு அவர் வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் தான். ஆனால் அந்த எஸ்சியை சார்ந்த ஒரு நபராக அவர் வந்து ஒரு காலமும் வந்து நமக்கு கே ஆர் நாராயணன் தோற்றம் அளிக்கவில்லை. இந்தியாவுக்காக அவர் வந்து பணியாற்றி கொண்டிருந்தார். அது வந்து யார் எங்கிருந்தாலும் தவறு செய்தாலும் அவரை வந்து திரும்ப விழிக்க வேண்டும், அது கவர்னர் ஆனாலும் சரி இல்லை வேற எந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபங்க்ஷனரி ஆனாலும் சரி அதை கண்டித்துள்ளார் என்றதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி கோவிந்த் செய்தார்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. எவ்வளவோ அவலங்கள், சாதியை சார்ந்த அவலங்கள், இல்லைன்னா மதத்தை சார்ந்த அவலங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து கடந்த ஒரு 5 வருடமாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு எஸ்சியை சார்ந்த ஒரு மனிதர் வந்து அங்கே இருந்தும் கூட இந்த எஸ்சி மக்களுக்கு இந்த அளவுக்கு இன்னல் வந்தும் கூட அவர் இதை கண்டுக்காமல் இருந்தால் அப்போ முர்முவும் அப்படித்தான் இருப்பார்களா என்ற அந்த ஐயம் எனக்கு இருக்கிறது. அதை அப்படி இல்லாமல் ஒரு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வருகின்ற இந்த இன்னல்களை வந்து அவர்கள் வந்து எதிர்கொண்டு
இப்ப இந்த புது டிரைபல் அந்த பில் எல்லாம் வந்திருக்கிறது, அதை வந்து கம்ப்ளீட்டாக டிரைபல் மக்களை வந்து காட்டுல இருந்து அப்புறப்படுத்துகின்ற ஒரு பில்லாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இதற்கு எதிராக வந்து அவர்கள் பிரைம் மினிஸ்டரை பார்த்து இல்லை என்றால் அங்க இருக்கின்ற கேபினட் மினிஸ்டர்ஸை சந்தித்து ஏதாச்சும் அவர்களால் இந்த செய்ய முடியும் என்று நாம் இனி பார்த்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சிம்பாலிசத்துல பாஜக வந்து நாம் பீட் பண்ணவே முடியாது. அது அதே மாதிரி ஒரு நக்வி என்ற ஒரு மனிதர் கூட மந்திரியாக இருந்த ஒரு இடத்துலதான் இருக்கிறோம். அப்போ பாஜகவை பொறுத்தவரை இன்று முஸ்லீம் மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடையாது, ஆனால் முஸ்லீம் மக்களுக்கு இந்த சமீப காலம் வரை ரெப்ரசன்டேஷன் இருந்தது. அதனால முஸ்லீம் மக்களுக்கு ஏதாச்சும் நன்மை நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது, கெடுதல் தான் நடந்திருக்கிறதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் டிரைபல் மக்களுக்கும் நடக்குமோ என்ற அந்த ஐயம் என்னுடைய மனதில் இருக்கிறது. பல இடங்கள்ல கண்டுதான் இருக்கிறோம், ஒரிசால நாம் பார்த்தோம், பல இடங்கள்ல நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எந்த அளவுக்கு இவர்களுடைய அந்த இடங்கள் வந்து சூறையாடப்படுகிறது என்று பார்த்தோம், எந்தெந்த கார்பரேட்டுகளுக்கு அந்த நிலங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அதற்கு எதிராக ஒரு சிம்பலாகையாச்சு இந்த முர்மு நிற்பார்கள் என்றால் நிச்சயமாக அது வரவேற்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கும். இந்த மக்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் வந்தால் நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு பிரசிடண்டாக அவர்கள் திகழ்வார் என்று நான் பழங்குடியின இதுல இருந்து படிப்படியா மேல வந்திருக்கிறார்கள். அது அப்ப அந்த மக்களுடைய கஷ்டம், அதே போல பிற்படுத்தப்பட்டவர்களுடைய கஷ்டம், இந்த மாதிரிலாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம எப்படி கஷ்டப்பட்டு இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம், அரசு பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு பதவியா நம்ம வந்திருக்கிறோம். அதனால வந்து நாம இப்ப நீட் உள்ளிட்ட கோரிக்கைகள் உள்ளெல்லாம் அவங்க ஏற்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கைகள்லாம் இருக்கு அவங்களுக்கு? ஒரு நம்பிக்கையும் கிடையாதுங்க. அவங்க வந்து ஒதிசால் இருக்கிற அந்த டைம்ல தான் அங்க வந்து 13 மக்களை வந்து சுட்டுக் கொன்றார்கள். ஒரு போலீஸ் இதுல ஒரு ஆக்ஷன்ல வந்து நடந்தது. அதன் பிறகு முர்மு வந்து ஒரு வார்த்தை கூட அந்த நடந்த அந்த கோர சம்பவத்துக்கு அவர்கள் வந்து வருத்தம் கூட தெரியவில்லை என்றுதான் நான் அறிகிறேன். அப்படி இருக்கின்ற ஒரு நபர் தான் இன்னைக்கு வந்து இங்க இருக்கிறாங்க. ஏன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபருக்கு வந்து அது புரியாது? ஒரு ராம்நாத் கோவிந்துக்கு வந்து நீட்டினுடைய அந்த கொடுமைகளை புரியாதா? அவருடைய கையில தான் இருக்கிறதாகத்தான இவருடைய மு க ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது. அதாவது கவர்னர் இங்கிருந்து அனுப்பிவிட்டார் என்றதான மேல நமக்கு வந்து மு க ஸ்டாலின் வந்து அசம்பிளியில சொல்றாரு. அதன் பிறகு அவர் அதுல உட்கார்ந்து கொண்டுதான் மேல இருந்து ஒரு எத்தனை மாசம் ஆகுங்க கையெழுத்து போடுறதுக்கு. அப்போ அவர் அதை செய்யவே இல்லை. தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர், தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து கொடூரமாக பாதிக்கின்ற ஒரு மசோதா இருக்கிறது. அந்த அதை வந்து களையும் விதமாக ஒரு மசோதா வந்து தமிழகம் கொண்டு வந்திருக்கிறது, அதுல வந்து கையெழுத்துப்பட வேண்டாம், அவர் செய்யவில்லை. இப்ப இன்னொரு தாழ்த்தப்பட்ட ஒரு நபர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார், அவரும் அதே தான், அந்த பாஜக அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை செய்கின்ற இடத்துல தானே கவர்னர்களும் இருக்கிறார்கள், அதே மாதிரி இந்த மாதிரியான கான்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷனிஸும் இருக்கிறார்கள், அதான பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் எனக்கு பெரிய ஒரு ஐயம் என்னவென்றால், இன்னைக்கு பெங்காலினுடைய கவர்னரை வந்து வைஸ் பிரசிடண்டா கொண்டு வர போறாங்க. இவர் வந்து பெங்கால என்னென்ன செய்தார் என்று நான் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். இதே விஷயங்கள் தான் அடுத்து ராஜ்யசபாவிலேயே அரங்கேற போகுது. ஏன்னால் வைஸ் பிரசிடென்ட் தான் அங்க சேர்மேன், ராஜ்யசபாவினுடைய சேர்மேன். இப்ப வெங்கையா நாயுடு இருந்த சமயத்துல தான் ஒரு 13 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி கொண்டு 9 பேரை 13 பேரை சஸ்பெண்ட் பண்ணி கொண்டு ஒரு பில்லை வந்து பாஸ் பண்றாங்க. அப்ப அதை விட பெரிய அவலங்கள் இனி நடக்கக்கூடும் என்ற அந்த ஐயம் எனக்கு இருக்கிறது. அப்போ இவர்கள் இந்த கான்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷனரிஸ் மேலாம் எனக்கு ஒரு ஹோப்பும் கிடையாதுங்க. ஒரே ஒரு சின்ன ஹோப் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் மேலதான். அவர்களும் எந்த அளவுக்கு தாக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு மூமஸ் வயருக்கு வந்து பெயில் கொடுத்தனால எந்த அளவுக்கு ஒரு சந்திரச்சூடை வந்து ரைட் விங் நபர்கள் வந்து எந்த அளவுக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள் ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் பாக்கி இருக்கின்ற இடத்துலயும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே லெவல்ல தான் இனியும் தொடரப்போகிறதாகத்தான். ஒரு வேற வேற வழி கிடையாது. அது அது ரைட் விங்கினுடைய அந்த பாணி என்பதே அப்படித்தான் இருக்கும் என்றதுதான் நாம் அறிய வேண்டும். பல்வேறு கேள்விகளை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.